ஓம் சாய்ரா. என் அன்பு குழந்தையே, உனக்கு வரம் தர உன் வீடு தேடி வந்தேன். என் செல்லமே, பார்த்ததும் என் கையில் உள்ள ஒளியை தொடு. உத்தரவை இந்த சாயப்பா உத்தரவை மீறாமல் கேளு. என் செல்லமே, உன்னிடம் நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளது. எப்போதும் என் செல்ல பிள்ளையே, நீ தாய் தந்தை சொல்வதை கேட்பவர்தானே நீ? அப்பொழுது நீ உன் சாயப்பா சொல்வதையும் செவி கொடுத்து கூர்ந்து கேள். உனது வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை சமாளித்து தைரியமாக இருக்கிறாய் என்பதை நினைத்து உன் சாயப்பா நான் பெருமிதம் அடைகிறேன். பொறுப்பாகவும் தெளிவாகவும் முடிவெடுக்கும் நீ ஏன் உன் பிரச்சனைகளை நினைத்து இப்போது உன் நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறாய்? மற்றவர்கள் மேல் எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி அதில் நீ துன்பம் அடைந்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் இருக்கிறாய். என் செல்லமே, இப்படியெல்லாம் இருப்பதால் தான் உனக்கு வாழ்க்கையே நரகமாக தெரிகிறது. நான் சொல்வது சரிதானே? ஆகவே நீ எதற்கும் பயப்படக்கூடாது. உன் சாயப்பா உன் பிரச்சனைகளை பார்த்து கொள்ள மாட்டேனா? ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலோ, அவர்கள் செய்த காரியம் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு. உன்னை காயப்படுத்தும் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் கூட அவற்றின் நினைவுகளை உனது மனதில் இருந்து உடனே எடுத்து தூக்கி எறிந்து விடு, அல்லது நீ மறந்து விடு. ஆனால் நீயோ மனதிற்கு பிடிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய். அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உனக்குள் நீயே வேஷம் போடுகிறாய். ஏன் செல்லவே, அது உனக்கு முற்றிலும் நிம்மதியை தரவே தராது. ஆகவே மனதிற்கு பிடிக்காமல் பழகுவதனால் மற்றவர்களுக்கு நிம்மதியில்லாத சூழலையே உருவாக்கும். அதற்கு பதில் நீ அவர்களை விட்டு நகன்று விடுவதே மிகவும் நல்லது. நான் சொல்வதை கேட்பாய்தானே? காது கொடுத்து நன்றாக கேளு. என் செல்லமே, உன் சாயப்பா சொல்வதை கேளு. ஏனென்றால் உனக்காக வரம் தர உன் வீடு தேடி வந்துள்ளேன். அந்த அமைதியாக விலகிவிடு என்று நான் சொல்வது தப்பே கிடையாது. ஆனால் அந்த அமைதியை அவர்கள் ஏற்க முடியாமல் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அவர்கள் உன்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை காயப்படுத்த தொடர்ந்து பழகிக்கொண்டேதான் இருப்பார்கள். உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள். சண்டை போட்டால் அமைதியாக விலகிக்கொள், அது தவறே கிடையாது. அவர்களுக்கு உன்னை விட்டு சென்றதாக தோன்றும் நீ அமைதியாக இருப்பதால். அவர்களுக்கே அவர்கள் தவறு செய்து விட்டோம் என்று உணர்வு வரத் தொடங்கும். என் செல்லமே, நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள். உன் கவலைகளுக்கான மூல காரணமே யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். எப்பவுமே சற்று இடைவெளி விட்டு பழகினால் துன்பத்திற்கு இடமில்லை அங்கு. நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இதோ உனக்கு வந்துவிட்டது. என் செல்லமே, அதற்காக நீ ஒருபொழுதும் மனம் தளராதே. மனம் தளராமல் இரு, தைரியமாக இரு. உன் எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு விடு என்று நான் பலமுறை உன்னிடம் கூறுகிறேன். பிறகுவா, நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறிவிடும். அடுத்தவர்களால் உனக்கு நன்மை எதுவுமே இல்லை. என் செல்லமே, அதை நினைத்து நீ மனதை தளரவிட வேண்டாம். அடுத்தவர்களால் உனக்கு நன்மை எதுவும் இல்லை என்பதை நினைக்க செய்யவே இன்று நிறைய உனக்கு பல அறிவுரைகளை கூறியிருக்கிறேன். அதன்படி கேட்டு நடந்து கொள். என் செல்லமே, வெகுளியாக இருந்து விடாதே. உனது அன்பு குணத்தை, அப்பாவி குணத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சமத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட முட்கள். ஆம் செல்லமே, அவை குத்தி கொண்டிருந்தவை.
அவை உனக்காக வைக்கப்பட்ட முட்கள் போல குத்தி கொண்டிருந்தவைதானே. இப்பொழுது காலங்கள் மாறிவிட்டன. ஆம் செல்லமே, இனி வருவது நல்ல காலம்தான் உனக்கானது. உன் கையை பிடித்து உன் சாயப்பா உன்னை தூக்கி நிறுத்துகிறேன். உலகில் உண்மையான உறவு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உனக்காக பொய்யான உறவுகளை விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தேன் என் செல்லமே. ஆனந்தம் மன மகிழ்ச்சியை தரும். உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே மன மகிழ்ச்சி வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி நலமாக வைத்துக் கொள்ள முயன்று கொண்டிருக்கிறேன் உனக்காக. கவலைகளை மறந்து என் மடியில் நீ நிம்மதியாக ஓய்விடு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்காக ஒரு நிமிடம் கூட விடாமல் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என் செல்லமே. கண்டிப்பாக உனக்கானவை எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு ஆசீர்வாதங்கள் வழங்கும் நிலை வந்துவிட்டது உனக்கு. அது வெகு தூரத்தில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது என் செல்லமே. உன் உன்னதமான நம்பிக்கை பொறுமையை நான் நன்கு அறிவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷமும் உன் துயரத்தில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் சண்டையில் என் மீது கொண்ட உரிமை தெரிகிறது. ஆம் செல்லமே, அடம்பிடிக்கும் போது உனக்கானது நல்லது கெட்டது தெரிய வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. இன்னும் சற்று தினங்களில் நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது உன்னை தேடி வரச் செய்வேன் என் செல்லமே. அது மிகப்பெரிய சிக்கலுக்கான இறுதி நாள் அது. இதே நாளைய பொழுது உனக்காக எல்லாம் நல்லதாகத்தான் விடிந்திருக்கிறது இன்றைய பொழுதும். ஆகவே எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நான் உன்னிடம் பேசுவதற்கு யாராவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னிடம் பேசத்தான் போகிறேன். அதை முழு நம்பிக்கையுடன் கேளு என் செல்லமே. எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதே. நீ நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் உனக்கான தோல்விகளே இல்லை. உன் வழியில் சென்று கொண்டே இரு, வெற்றி உனக்கு மட்டுமே. இப்போதிருக்கும் நிலை கூடிய விரைவில் மாறும், கண்டிப்பாக மாறும் என் செல்லமே. கவலைப்படாதே, என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும். உன்னுடைய வாரங்கள் கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறாய். யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்வார்கள் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய். துக்கமும் துயரமும் உன்னை அழித்து கொண்டே இருக்கிறது. இதில் இருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய், ஆனால் உன்னால் வர முடியவில்லை. ஏனென்றால் என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வா, அங்கு என் ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும் உனக்கு. அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் செல்லமே. உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும். உன்னுடைய பாரம் என் பாதத்தில் உள்ளது. வளமுடன் வாழ என் ஆலயத்திற்கு வா. உனக்கானது எல்லா நல்லதுகளும் செய்ய நான் காத்திருக்கிறேன். நல்லது செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சீக்கிரமாக உன் கையில் வந்து சேர்ப்பதற்கு யார் மூலியமாகவோதாக உனக்கு வந்து உதவி செய்ய காத்திருக்கிறேன். ஆகவே எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. அதற்குரிய காலம் நெருங்கிவிட்டது என் செல்லமே. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இதோ உன் சாயப்பா சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா. உனக்கானது எல்லாம் உன் வீடு தேடி வரம் தர வந்துள்ளேன். உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லாஹ் மாலிக்.